ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க, அத்தோ அண்ட் பேஜோ. இது சூப்பரான ஒரு பர்மா ஃபுட்டு. இது ரொம்ப எளிமையாக நம்ம வீட்லேயே பிள்ளைங்களுக்கு நல்லா சுட சுட சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அத்தோ பண்ணுறதுக்கு நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் போல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இது நல்லா ஊறினா தான் நம்ம அரைச்சி எடுக்கும்போது நல்லா நைஸாக வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றியாச்சு, இதை நல்லா அலசிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊற டைமில் நம்ம மற்ற பொருட்கள்லாம் அத்தோக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புளி கரைச்சல். புளி கரைச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சைஸு, சின்ன லெமன் சைஸில் புளியை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு திப்பியெல்லாம் எடுத்துட்டு நம்ம புளி கரைச்சலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது புளி கரைச்சல் ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி, ஒரு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு கரைச்சலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உப்பு தண்ணியும் ரெடியாக இருக்குது, இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் ரெடி பண்ணிக்கணும். அது வந்து குறைப்பாக தான் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பேனில் ஒரு 8 போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இதை நல்லா ஆறினதும் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக லைட்டாக குறைக்குறப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது, மிளகாய்த்தூள் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கோஸ் வந்து கரெக்டாக வந்து நீல நிலமாக இந்த மாதிரி மெலிசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது இப்போ நமக்கு வந்து கோஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறணும், லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதும் இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. திருத்தியாக இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுடர் பண்ணினதை ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் போல் எண்ணெயை சேர்த்துட்டு பேனில் நல்லா சூடானதும் பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீல நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது மாதிரி ஆனதும் இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைனா வெறுமனே கூட ஆனியனை மட்டுமே நம்ம அத்தோல சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ரெடியாக இருக்குது. வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதே பேன்லேயே கொஞ்சம் போல் எண்ணெய் இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு 15 போல் பூண்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பூண்டு எண்ணெயும் பூண்டுமே ரெடியாக இருக்குது. இதோடவே சேர்த்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம அத்தோல கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு பூண்டு எண்ணெயும் பூண்டும் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 4 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கடலைப்பருப்பு ஊறினதும் கொஞ்சம் போல் எடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு 2 பூண்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திருத்திரியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சது அப்படியே இருக்கட்டும். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து 1/4 கப்பு அளவுக்கு நல்லா வந்து அரிசி மாவு, இந்த மாதிரி நல்லா நைஸான அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம 1 கைப்பிடி அளவு பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கடலை பருப்பு ஊறினது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்ஸி ஜாரில் நல்லா 1/4 கப்பு அளவு தண்ணி சேர்த்து பேலன்ஸ் உள்ள மாவெல்லாம் நல்லா கலந்து மிக்ஸி ஜாரில் உள்ளதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு வடை மாதிரி நம்ம எண்ணெயில் இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல அகலமான பேனில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 குழி கரண்டி மாவு எடுத்து ஊற்றுனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பரவலாக விரிஞ்சு உங்களுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள்
பொரிச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்செடுத்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி இதையும் நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அத்தோ பண்ணுறதுக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அத்தோ பண்ணுற நூடுல்ஸே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நார்மல் நூடுல்ஸில் கூட செஞ்சுக்கலாம். இது வந்து வந்து நல்லா நீள நீளமாக இருக்குது. இதை வந்து நான் மூணு பீஸாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டு நான் மூணு பேர் அளவுக்கு தான் செய்கிறேன் சாப்பிட்றதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டு எல்லோ கலரில் இருக்கும் நமக்கு அத்தோ வந்து, அதனால தான் நூடுல்ஸ் வந்து எல்லோ கலர்லேயே இருந்துச்சுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. நான் ஒயிட் கலர் நூடுல்ஸ் சேர்த்துருக்கிறதுனால மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷம் போல் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு ஒரு நூடுல்ஸும் ஒரு ஒரு மாதிரி டைமில் வேகும். இது வந்து கரெக்டாக எனக்கு 8 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. இந்த மாதிரி வெந்திருக்கணும், ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. கையை வச்சு நசுக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் நூடுல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இப்போ நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் அத்தோ, அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எல்லாமே சுட சுட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இப்போ இது வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் மூணு பேர் அளவுக்கு தான் நூடுல்ஸ் எடுத்து வேக வச்சேன். கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ நமக்கு நூடுல்ஸும் ரெடியாக இருக்குது பாருங்கள், நல்லா சூடாக. இப்போ நம்ம எல்லா பொருள்களும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம என்னென்ன பொருள் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து கோஸ் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பவுலில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டோட எண்ணெய் அப்படியே வச்சுருக்கேன். கூடவே வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் புளி கரைச்சல், அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண ஆனியன், கூடவே வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை பொடி, அப்புறம் உப்பு தண்ணி, கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட தட்டு வடை நான் 2-3 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம சேர்த்து தான் அத்தூர் ரெடி பண்ணணும். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சுட சுட வேக வச்சு வச்சுருந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மற்ற பொருள்களாமே இப்போ சேர்த்துக்கலாம். இதில் வந்து இதை சேர்த்த பிறகு நம்ம நூடுல்ஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அரைச்ச மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு எண்ணெயும் பூண்டும் சேர்த்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சம் போல் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் கோஸ் நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோஸை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் நார்மலாக வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரோஸ்ட் பண்ண வெங்காயம் பிடிக்கலனா இந்த மாதிரி நார்மல் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த தட்டு வடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நல்லா உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அத்தோவில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தட்டு வடையை நான் உடச்சி போட்டுட்டேன். கூடவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் வந்து புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட நமக்கு அத்தூர் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சூடாக பரிமாறிக்கலாம். கூடவே வாழைத்தண்டு சூப்பு சேர்த்து நம்ம இதை கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அத்தோ மட்டும்தான் செய்கிறேன், வாழைத்தண்டு சூப்பு செய்யலை. இப்போ நமக்கு அத்தோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அத்தோக்கு வந்து சூப்பரானது ஒன்று பேஜோ. பேஜோ எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். பேஜோ ஒன்றும் இல்லைங்க, நல்லா அவிச்ச முட்டை. நான் 3 முட்டை இன்றைக்கி அவிச்சு எடுத்திருக்கேன். அதில் 1 முட்டை இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கீறிடுங்க. நடுவில் கீறிட்டு கொஞ்சம் புளி கரைச்சலும் கொஞ்சம் போல் உப்பு தண்ணியும் கொஞ்சம் போல் மிளகாய்த்தூளும் நடுவில் வச்சுருங்க. கூடவே நம்மளோட பொட்டுக்கடலை வேர்க்கடலை பொடி, கூடவே பூண்டும் பூண்டு எண்ணெயும் லைட்டாக, கூடவே கொஞ்சம் போல் கோஸு, பொரிச்ச வெங்காயம், கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த முட்டையோடு சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி பர்மா ஃபுட்டான அத்தோண்டு பீச்சும் ரொம்ப எளிமையாக எப்படி செய்யறது வீட்டில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க.
இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.